அனைவருக்கும் வணக்கங்க. உடல் நோய் மனநோய் தீர்க்க இறைவன் முருகர் அருள் வந்து ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுது. அது அருள் மட்டும் இல்லைங்க, அது பெரிய மாமருந்து அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எதனால் அப்போ மாமருந்து அப்படின்னு சொல்லப்படுறாங்கன்னுங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். முருகன் அருள் திறனும் உடலில் ஏற்படும் பிணியை மட்டுமல்லாமல் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பிணியையும் போக்குறதுல வல்லவராக இருக்கிறாரு நம்ம முருகப்பெருமான். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான விடை கிடைக்குங்க. ஒரு மருத்துவர் பல அறிவு புகழ் பெற வேண்டுமானால் அது அவரின் வைத்தியம் பார்க்கும் வருபவர்களால் மட்டுமே முடியுங்க. அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக வைத்தியம் பார்க்கிறார் என்பது அவரிடம் சிகிச்சை பெறும் நோயாளிக்கு தாங்க தெரியும். அவர் தான் அந்த மருத்துவரை கைராசிக்காரர் என்று மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக உங்கள் நோய் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தாங்க நமக்கு ஏற்பட்டிருக்கும் குறைய செந்தில்நாதன் ஆண்டவரிடம் சொல்லிட்டோம்னா அருள் என்னும் மாமருந்து எப்படி போக்கி அருளியதோ அதுபோல குமரகுருபாரருக்கு மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறாருங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குமரகுருபாரன்னு உங்களுக்கு தெரியுமா? குமரகுருபாரரை பேச வைத்தவரே நம் செந்தில் ஆண்டவர் தான். தன் பொருளை தாமிரபரணி தவிழ்ந்தோடு ஸ்ரீவைகுண்டம் திருத்தலத்தில் தோன்றியவர் தான் நம் குமரகுருபாரர். பேச முடியாமல் ஊமையாக இருந்த குமரகுருபாரரை பேச வைத்தவர் நம் செந்தில் ஆண்டவர். பாடல்கள் இயற்றவும் அருள் புரிந்தவர் நம் செந்தில் ஆண்டவர் தாங்க. நமக்கு அருள் புரிந்த செந்தில் ஆண்டவரின் கருணை திறன் குறித்து தாம் இயற்றிய கந்தகலி வெண்பாவில் வந்து சொல்லியிருக்கிறாரு. பல்கோடி விக்னமும் பல்வினி பிணியும் பல்கோடி பாதகமும் செய்வினையும் போக்க நாம் செந்தில் ஆண்டவரை வணங்குவோம் அப்படிங்கிறத பாடியிருக்கிறாரு. அழகாக அதில் பாடியிருப்பார் நம்ம குமரகுருபாரர். நம்ம முருகப்பெருமான் தரும் மருந்தோட சிறப்பை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கீங்க. இந்த ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம முருகப்பெருமானால் நமக்கு என்ன மருந்து கிடைக்குது, அதனால் நம்ம நோய்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நோய் தீக்க மருந்துவர் கொடுக்கும் மருந்துகளுக்கும் முருகப்பெருமான் கொடுக்கும் மருந்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. மருத்துவர் கொடுக்கும் மருந்து கசப்பானது, ஆனால் நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தரும் மருந்தோ மிகவும் இனிப்பானது. சொல்லும் போதே வாய் மணமணக்க சுவையை கூட்டும் பொருள்கள் தேன், கற்கண்டு, வாழைக்கனி, வெள்ளம், நெய், இந்த பொருள்களை தனித்தனியாக இருக்கும்போது இனிப்பு நிறைந்திருக்குங்க. இவை ஐந்தும் ஒன்றாக கலந்து இனிப்பிற்கு சுவைக்கும் குறைவே இருக்காதுங்க. இந்த ஐந்தும் கலந்ததே பஞ்சாபிரதம் என்று அழைக்கப்படுதுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சாபிரதத்தை நம் சாப்பிட்டால் நம் உடல் பிணி போக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பிணி முருகனுக்கு இந்த பஞ்சாபிரதத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டு அதுவே பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க. இந்த பஞ்சாபிரத பிரசாதமே பல நோய்களுக்கு அருமருந்தாகவும் செயல்படுது அப்படின்னு பக்தர்கள் மிக நம்பிக்கையுடன் சொல்கிறாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம குமரகுருபாரருக்கும் வாய் பேச முடியாத இருந்த அவருக்கு அவர் முருகப்பெருமான் வந்து அருளியதால் தான் அவர் வாய் பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறார். இது நேர்கூட நம்ம பார்த்து பல கதைகள் பாடியிருக்கிறதுக்கும் காரணம் அவர் தான் அப்படின்னு, அந்த முருகப்பெருமான் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் நம்ம ஆன்மீக ரீதியாக சொன்னாலும் அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கிட்டாதான் இந்த மக்கள் சில மக்கள் வந்து நம்புவாங்க. அதையும் நம்ம அறிவியல் பூர்வமாக இதை பார்த்தோம்னா பழனி முருகப்பெருமானின் திருமேனியின் பல்வேறு தாது பொருள்கள் அதாவது நவபாசனமாக ஆனது எனவும், எனவே தான் முருகப்பெருமானின் திருமேனியில் அர்ப்பணித்து எடுக்கும் பஞ்சாபிரதம் வந்து தாது பொருள்கள் அதாவது மருத்துவ தன்மையும் சேருவதால் இந்த பஞ்சாபிரதம் உடல் பிணியை நீக்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. தாது பொருள்கள் வந்து பெருமானது அருளால் அமிர்தமாக மாறி அருந்துபவரின் நோய் குணமாகப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவ்வாறு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த உண்மை நமக்கு விளங்கியிருக்கணும்னு நினைக்கிறேங்க. இதற்கு மேலே இப்பெருமானது மருந்து ஒன்று உண்டு, அதுவே அவரது திருநீர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதையே மந்திராவது நீர் அப்படின்னு திருநான சம்பந்தர் வந்து போற்றியிருப்பாருங்க.
எந்த மருந்தினாலும் குணப்படுத்த முடியாத நோய்களையும் இந்த திருநீர் போக்குது, அது இந்த திருநீருக்கு இந்த வல்லமை இருக்குது அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவருடைய இதில் நூலில் குறிப்பிட்டிருக்கிறாருங்க. உடலில் நோய் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உடலில் நோய்கள் எதுவும் அணுகாமல் இருக்கணும்னு என்றால், நாம் அனைவரும் விரும்புவோம் நமது உடலில் எதுவும் அணுகாமல் இருக்க வேண்டுமானால் நம் உள்ளத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். உள்ளம் சீராக இல்லாமல் கள்ளமும் கபடமும் புகுந்து விட்டால் அதன் விளைவாக நம் உடலை பல்வேறு விதமான நோய்கள் தாக்கும். எனவே தான் எதை எடுத்து சொல்லும் வகையில் தான் சொக்கநாத புலவர் ஒரு பாடலை பாடியிருப்பார். இந்த பாடலை காலமேக புலவர் பாடியதாகவும் சொல்லப்படுறாங்க. வெங்காயம் சுக்கனாதான் வெந்தயத்தை ஆவதென்ன, இக்காரன் சுமந்திருப்பான் இச்சாரகை மங்காத சீரகத்தை தந்திடே பெருங்காயம் ஏரகத்து செட்டியரே. இந்த பாடலில் தமிழ் மருத்துவ பொருள் 5 அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த 5 மருந்து பொருள்களும் 2 பொருள்படும்படி அமைந்திருப்பு தான் இந்த பாடலோட தனி சிறப்பு. இந்த பாடல் ஓகே, இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு தெரியுமா? வெங்காயம் காய்ந்து சுக்கு போல் ஈரமில்லாமல் சருகினால் ஒன்றுக்கு பயன்படாது, அதுபோல தான். அதன் பின்னர் அதோடு வெந்தயம் சேர்த்தாலும் பயனில்லை, வெந்து ஆயம்போல் ஆனாலும் பயனில்லை. எனவே பயனில்லாத இந்த 3 சரக்குகளையும் வைத்து கொண்டிருப்பது பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கி எறிய வேண்டியது தான். ஆனால் எந்த நிலையிலும் ஜீரகம் தரப்படுமானாலும் இந்த பெரிய உடம்பை பேணுவதற்கு வேறு எதையும் தேடிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. எனவே அழகான இல்லத்தில் கடையில் வைத்து வணிகம் செய்யும் செட்டியாரே சிரத்தை தரும். அப்படி தான் இந்த பாடலோட பொருள். இது தாங்க இந்த பாடலோட பொருளில் மறைந்திருக்கிறது என்னன்னா, வெண்மையான காயமாகிய உடம்புக்கு சுக்கு போல காய்ந்து ஒடிந்து விடாமல் அதன் பிறகு அந்த உடம்பை புடம்போட்டு வெந்தய ஆய்த்தாலும் உயிரூட்ட முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சுக்காக காய்ந்து விட்ட பிறகு இந்த உடம்பை வைத்து கொள்வது பெரும் நாற்றமாகும். மண்ணுக்கோ அல்லது நெருப்புக்கோ இரையாகி விட வேண்டியது தான். ஆனால் எந்த காலத்துக்கும் கேடில்லாத சீரான உள்ளத்தை, அதாவது உன்னை நினைத்து நெறியாக வாழும் உள்ளத்தை ஏரகம் என்னும் சுவாமி மலையில் இடங்கொண்ட முருகனே நீ அருள் புரிந்தால் அதன் பின் இந்த உடம்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பாடல் உணர்த்தும் மறைபொருள் அப்படின்னு கூறப்படுதுங்க. அன்பை பணமாக பெற்று அருளை வழங்கும் வணிகராக செட்டியாராக முருக பெருமான் உள்ளார் அப்படிங்கிறது தாங்க. அவர் இருக்கும் அழகிய இடத்திற்கு திருவெங்கரம் என்னும் சுவாமி மலையில் அவரை சரணடைந்தால் நமக்கு சீரான அகத்தையும் மாசற்ற கள்ளம் கபடமல்லாத உள்ளத்தையும் அருள்வார் அப்படிங்கிறது தாங்க இதோட பொருள். எனவே திருவெங்கட பெருமானை நாளும் பொழுதும் தியாகித்து நல்ல எண்ணங்களை நிரம்ப பெற்று உள்ளத்தை பெற்று நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வோம் என்பது தான் இந்த பாடல் வரிகள் உணர்த்துவதுங்க. அதே மாதிரி நம்ம முருக பெருமானுக்கு 2 கோலங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த 2 கோலங்களில் முதல் கோலம் வந்து ஆண்டி கோலம், மற்றொரு கோலம் வந்து ராஜ கோலம். இந்த முதல் கோலத்தில் வந்து முதல் கோலமான ஆண்டி கோலத்தை வந்து பித்ரு, அதாவது நோயுற்றவங்க வயசானவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ஆண்டி கோலத்தை தரிசித்தா ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. அதுவே அந்த ராஜயோகத்தை யாரெல்லாம் வணங்கலாம் அப்படின்னா, கல்யாணம் செய்கிறோம், காது குத்து வச்சுருக்கோம், வீடு புதுமனை இதெல்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதற்கான பத்திரிகையை கொண்டுட்டு போகிறவங்க, எல்லாம் குழந்தைங்களாக இருக்கிறவங்க எல்லாரும் போய் இந்த ராஜகோலத்தை பார்த்தா ரொம்பவும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. மட்டுமல்லிங்க, சைவ கடவுளான சிவபெருமான் பார்வதி தம்பதியினருக்கு மகனாக சிவபெருமான் தனது 6 முகத்திலிருந்தும் நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட்ட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கியை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புக்கள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒன்று சேர அணைக்கும் பொழுது 6 முகனாக முருகன் தோன்றியதாக இந்து சமய நூல்களில் கூறப்படுதுங்க. அதனால் இதில் தமிழ் மக்கள் அதிகமாக இந்த முருகப்பெருமானை வழங்குறாங்கன்னா, இவரை அதிகமாக வழிபடுவர்கள் தமிழ் மக்களே. இதனால் இவர்கள் தமிழ் கடவுள் என்றும் இந்த முருகப்பெருமானை அழைக்கிறாங்க. முருகப்பெருமானை வணங்குதல் என்பது தமிழர்களுடைய தொண்டு தொட்டு வரும் ஒரு வழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. விநாயகப் பெருமானின் தம்பியானவர் இவரை பற்றி சில தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகப்பெருமான் நோய்களை போக்குறவர் மட்டும் இல்லைங்க. முருகப்பெருமான் போர் புரிந்து அசுரர்களையும் அழித்த இடமும் 3 இருக்குதுங்க. சூரபத்மனை வதம் செய்து திருச்செந்தூர்லேயும், தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றத்திலையும், இந்த இருவரின் சகோதரரான சிங்கமுகசுரனை வதம் செய்தது பேரூர்லேயும், இப்படி பல போர் புரிந்து
அசுரர்களை அழித்ததும் நம் முருகப்பெருமான் தாங்க. நோய்களை நீக்குவது மட்டுமில்லைங்க, அசுரர்களை அழிப்பதிலையும் வல்லவராக இருக்கிறாரு நம்ம முருகப்பெருமான். அவரை வணங்கி அவருடைய அருளை பெற்று நாம் நோயில்லாத வாழ்வை வாழ்வோமாக. நன்றிங்க. பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ.